நல்லா சந்தோஷமா அந்த காலை வேளையில ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி துதிக்கிறேன் ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாமே. பாடு கத்திர துதிப்போமா? ஆமென். நல்லா கை தட்டுங்களேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. மேன், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க. எத்தனை பேர் உண்மையாகவே இந்த பாடலை உங்கள் உள்ளம் துதிக்குது, களி கூறுகிறது. ஆமென். நீ தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கிற பிள்ளையாக இருந்தால் அந்த பாடலை கேட்கும்போதே உன் உள்ளம் குதிக்கும், துதிக்கும். ஆமென். அருமையான பாட்டு. அடுத்த சரணம் சூப்பரான ஒரு வேர்டு, தேவனே நீர் என் தேவன். பாடுவோமா? எல்லாரும் கயிறங்களை உயர்த்தி, தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கிறே. மகிமை வாஞ்சிக்கிறேன் அப்பா, வல்லமை. ஆமென், 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 ஆமென். வல்லமை காண்கிறேன். கைகளை தட்டி சொல்லுங்க, வல்லமை காண்கிறேன். பாடுவோமா சந்தோஷமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, உன் வீட்டில் ஒரு துதி சத்தம் கேட்கட்டும், உன் கூட ஆரத்தில் ஒரு மகிழ்ச்சி சத்தம் கேட்கட்டும். இன்னைக்கு அழுத காலங்கள் துக்க செய்தியை கேட்ட காலங்கள் மாறி சந்தோஷம் கேட்கட்டும். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆமென். இன்னைக்கும் ஒரு மகிழ்ச்சியமான, ஒரு மேன்மையான, ஒரு கர்த்தருக்குரிய வார்த்தை, உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வாசிப்போமா? சங்கீதம் 51:8 தாவீது சொல்லுகிறார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும்.
அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அருமையான ஒரு வார்த்தை இல்ல? எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தி என் காதுகளில் நான் கேட்பேனா? ஒவ்வொரு நாட்களும் ஏதாவது ஒரு காரியங்கள் கேட்கும்போது என் உள்ளம் உடைகிறது. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கேட்க போகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை. அழகான பாடல் பாடினோம் தெரியுமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஆமென். கர்த்தர் உன் வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வாராம். ஆமென். தாவீது சொல்லுகிறார், என் வாழ்க்கையில நான் நிறைய நெருக்கப்பட்டுட்டேன், என் பாவத்தினால், என் அக்கிரமத்தினால் என் சந்தோஷத்தை நான் இழந்து போயிட்டேன். ஒருவேளை நீங்க அப்படி இழந்து போயிருந்திருக்கலாம். இந்த பரலோக மகிமை சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். தேவனை விட்டு தூரமாய் போனதினால், தேவனை மறந்து போனதினால் யார் தெரியுமா சந்தோஷத்தை இழப்பார்கள்? தேவனை மறக்கிறவர்கள், தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் சந்தோஷத்தை இழப்பார்கள். உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, உன் உள்ளம் ஆனந்த துதியினால இல்லைனா நீ தேவனோடு இல்லை. ஆமென். நீ கர்த்தரோடு இருப்பாயானால் அவர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எப்படி இருக்கும்? துக்கம் இருக்குமா? இருக்காது. இயேசு இருக்கிற வீட்டில் சந்தோஷம் இருக்கும், இயேசு இருக்கிற வீட்டில் ரட்சிப்பு இருக்கும், இயேசு இருக்கிற வீட்டில் சமாதானம் இருக்கும். ஒருவேளை நீ சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னை மன்னியும். ஒருவேளை நான் இழந்து போயிருக்கிறேன், இன்னைக்கு என்னை மன்னியும். உம்மை விட்டு தூரமாய் போனது நிமித்தம், மூக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் நான் என்னுடைய சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேன். இன்னைக்கு மறுபடி வர ஆண்டவரே, இளையகுமாரன் எல்லாவற்றையும் கொண்டுட்டு போனான், இழந்து ஒன்றும் இல்லாதவனாய் மாறி போனான். அவன் சொல்றான், என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. மறுபடி போறேன், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், உன்னுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. போய் ஆண்டோட்டு அழுகுறான், தகப்பன்டவே அழுகுறான். தகப்பன் அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி. இன்னைக்கு ஒருவேளை தேவனுடைய சந்தோஷத்தை இழந்து போயின தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை மூலமாய் வா தேவனிடத்துல. ஆமென். பின்வாங்கி போனா பரவாயில்ல, வந்துரு தேவ சமூகத்துல. மறுபடி வா, இளையகுமாரனை போல திரும்பியும் வா. மறுபடி அந்த சந்தோஷத்தை உனக்கு தருவார், இழந்து போனதை தருவார், இழந்து போன மகிமையை ஊற்றுவார், இழந்து போன கிருபையை தருவார், இழந்து போன அபிஷேகத்தை மறுபடி உனக்கு தருவார். மனிதன் அல்ல, அவ்வளவுதான் என்று புல் ஸ்டாப் வைப்பதற்கு நீ தேவனை மறுபடி உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துக்கு நீ வருவாயானால் நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு தந்து தகப்பன் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். வஸ்திரத்தை மாற்றுகிறார், முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார், பாதரட்சையை கொடுக்கிறார், விருந்து வைக்கிறார். வா தகப்பனுடைய சந்தோஷத்துல பிரவேசி, அங்கு விருந்து, அங்கு விருந்து. ஆமென். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில தரப்போகிறார். தேவனை விட்டு பின்வாங்கி இருக்கிறியா? பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன் இருதயம் துதிக்கட்டும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். உன் இருதயம் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உயர்த்திட்டே இருக்கட்டும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், நீ நொறுக்கின எலும்புகள் களிகூறும் என்று உடைய பக்தன் தாவீது எழுதுகிறபடி, உடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை நாங்கள் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்றைக்கு மறுபடியும் தந்து ஒவ்வொருவரையும் எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க. எதெல்லாம் இழந்து போய் நிற்கிறாங்களோ திருப்பி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக்குங்க. அவங்க கூடாரத்தில் மறுபடி சந்தோஷம் கேட்கட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், விருந்து ஆரம்பிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். நிச்சயமா வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும். இன்னைக்கு உங்க குட் நியூஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.